ஸோ ஹாய் ஹீஸ் நான் உங்கள் இடத்துலருந்து அந்த பணி ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் பைபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன அப்படி நான் சொல்கிறது உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ரிலேட் ஆகும் இந்த மாதிரி நிறைய ஆட்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வேளை நம்ம நம்ம நீங்கள் கூட அந்த ஒரு இடத்துல இருக்கலாமா இருக்கும் சரிங்களா என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறையா கஷ்டப்பட்டுருப்போம் துன்பப்பட்டிருப்போம் துயரப்பட்டுருப்போம் வெக்கப்பட்டிருப்போம் வேதனை போட்டிருப்போம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கும் ஒரு சில முயற்சிகள் அப்படிங்கிறத எடுத்துருப்போம் அது வேலை செய்யாது தொடர்ந்து முயற்சி பண்ணியிருப்பான் அப்பவும் வேலை செய்யாது நமக்குன்னு ஒருத்தன் வந்து நிற்பான் சரிங்களா நமக்குன்னு குளிவரிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வந்து நிற்பான் அது என்னமோ நம்ம வாங்கிட்டு வந்த வரமோ என்னமோ அப்படி ஒருத்தன் வந்து நிற்பான் அவனால் நமக்கு ஏதாவது துன்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய நேரம் பார்க்கும் பொழுது சகிக்க முடியாமல் ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த விரக்தி வேதனை வருத்தம் துக்கம் இப்படி எல்லாம் வந்துடும் அவன் ஒரு கட்டத்தில் அந்த மனுஷன் வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு போயிடுவான் அவன் அவன் போங்கடா நீங்கள் அப்படின்னு போயிடுவான் இந்த சூழ்நிலை போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது சாமியார் ஆகிடுவான் சாமியார் ஆயிடுவான் இப்போ இந்த சாமியார் ஆகிறான் அப்படின்னு சொல்கிறேன் சரி இந்த உலகத்தை விட்டு இதெல்லாம் உணர்ந்ததின் காரணமாக அவன் ஜாமியார் ஆகிறான் அப்படின்னு கேட்டால் இல்லை வெறுப்பு இருக்குது பனசுக்குள்ள விரக்தி இருக்குது வருத்தம் இருக்குது துன்பம் இருக்குது சங்கடம் பயங்கர கஷ்டம் இருக்குது இதெல்லாம் எனக்கு நிவர்த்தியானால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் இருக்குது இது நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விருப்புனாலும் அவன் ஜாமியர் ஆகிடுவான் இப்போ சாமியார்னால் வெளி தோட்டத்தில் சாமியாராக இருக்க மாட்டான் பேசக்கூடிய பேச்சில் அவன் செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் உ உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் அளவில் சாமியாராக இருப்பான் இப்போ இந்த மாதிரி ஆட்கள் வந்து அவர்கள் வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்த்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ உடனே தாமால்னு இந்த உலக சம்மந்தமான விஷயங்களாக அவர்கள் அப்படியே மாறிடுவாங்க இந்த ஒரு ஒரு நடுவில் நடக்கிற ஒரு கேப் இருக்குது பாருங்க இதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் பைபாஸ்ன்ட்டு நான் எனக்கு ஒரு வேலை செய்யணும்னு முற்பட்டேன் முடியல ஒன்று செய்யறதுக்கு எனக்கு சோம்பேறித்தனம் எனக்கு வந்து முயற்சி செஞ்சு எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு எனக்கு சோம்பேறு நான் முடையேன் அந்த ஒரு காரணத்தினால இந்த மாதிரி ஆன்மீக என்ன போய் எல்லாம் நிலையாக இருக்கக்கூடியதான் கேள்வி கேட்டிருக்குறீங்களா இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் எல்லாமே இதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் பைபாஸ்ன்னு சொல்லிவிட்டு இது முதல் முதல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து நாலாவது வருஷம் ஒரு சைக்காலஜிஸ்டான ஜான் வெல்வுட் அப்படிங்கிறவர் தான் இந்த வார்த்தையை காயின் பண்ணுற என்ன சொல்கிறன்னா நான் வந்து இந்த புத்திஸ்ட் கம்யூனிட்டி கூட நான் இருந்திருக்கேன் அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் எனக்கு தெரியும் நான் அதை அதை ஃபாலோ பண்ண ஆள் தான் ஆனால் உண்மையான அந்த புத்த துறவிகள் அந்த ஞானியர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கக்கூடிய இடத்துலையே அந்த புத்த துறவிகள் போல் அந்த ஒரு வேடம் அணிஞ்சிட்டு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முடப்பட்டுட்டு சோம்பேறித்தனப்பட்டுட்டு இயலாமையினுடைய காரணத்தை காட்டிட்டு அதை வெளிக்காட்டாமல் ஆன்ம முன்னேற்றத்தில் அது போய் நம்ம செய்யாட்டி என்ன நம்மளுடைய வேலை இது தானு பெசாமு இது இதுதான் ஸ்பிரிச்சுவல் பைபாஸ் அந்த உண்மையான ஞானி அந்த ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பாட்டுக்கு அதுக்கு மெனக்கெட்டு செய்ய போயிடுவார் சரிங்களா இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஒரு ஒரு ஏமாத்து பேச்சு பேசிட்டு உட்காண்டே இருப்பாங்க இது இதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் பைபாசிங் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கக்கூடியதான் ஸ்பிரிச்சுவல் பைபாஸ் உண்மையாலுமே இவர்கள் ஆன்மீகவாதிகள் கிடையாது உண்மையான ஒரு ஆன்மீகவாதிக்கும் இவர்களையும் தராசில் வச்சு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியும் நம்மளால் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது நூல் தான் இருப்பாங்க அப்போ இவர்கள் கூட பழக 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 தான் தெரியும் உண்மையாலுமே வந்து ஞானம் அடைஞ்சோன்னா இல்லை ஊரை ஏமாற்றி சுற்றிட்டு இருக்கானா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பழக பழக தான் தெரியும் இப்போ இதில் என்னென்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் தராங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் பைபாஸிங் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் தராங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் எதை எடுத்தாலும் பாசிட்டிவாக பேசுவோம் எதை எடுத்தாலும் பாசிட்டிவாக அவங்ககிட்ட வந்து ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்கவே முடியாது நீங்கள் அதாவது ஒரு அரை கிளாஸ் தான் தண்ணி கொடுத்தாலுமே அது அரை கிளாஸ் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லேன்ப்பா அப்படிம்பா அந்த அந் இருந்து நீங்கள் ஒரு ஒரு வார்த்தை கூட உங்களால் பாசிட்டிவாக பார்க்கணும் ஜன்னல் பாதி திறந்துருக்கு நீ பாதி மூடியிருக்குன்னு சொல்லக்கூடாது அப்போ பாதி திறந்துருக்குன்னு சொல்ல முடியுமா ஸோ அவங்ககிட்ட இருந்து நீங்கள் ஒரு நெகட்டிவிட்டி எதிர்பார்க்கவே முடியாது நல்லாயிருக்கும் இது பட் அவர்களால் ஒரு பயனுமே கிடையாது உனக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா வருவானான்னு கேட்டால் வரமாட்டான் பேச்சு மட்டும்தான் இருக்கும் வேறே ஒன்றுமே அவங்ககிட்ட இருக்காது பயங்கர பாசிட்டிவாக பேசுவோம் ஆனால் வெறும் பேச்சு தான் உண்டான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய மனதிற்குள்ளாக கோபமும் அழுத்தமும் பொறாமையும் நிறைஞ்சிருக்கு அவர்கள் மனசில் ஏன்னா இயலாமை தான் பயங்கர அதிகமாக நிறைஞ்சிருக்கு இந்த இயலாமையினுடைய வெளிப்பாக வெளி காட்டுதல் என்னாகும் கோபமாக மாறும் ஆனால் இது வெளி சமுதாயத்தில் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து மோசமாக பேசுவாங்க ஒன்று இன்னொன்று இந்த மாதிரி ஒரு சில உணர்வுகளை வெளிக்காட்டும் போது நம்மளை நாமளே வந்து தாழ்த்திக்கிறார் போல் நமக்கு ஒரு உணர்வு இருக்கும் இதெல்லாம் காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக நம்மளை பாசிட்டிவாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் பேசி 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 ஒரு கட்டத்தில் அப்படியே மாறிடுவாங்க அந்த கேரக்டராகவே மாறிடுவாங்க பயங்கர பாசிட்டிவிட்டியாக இருக்கும் அவங்கக்கிட்ட இவங்க உண்மையாலுமே பாசிட்டிவான ஆட்களாக அப்படின்னு கேட்டால் உள்ளூராக இருந்து பாசிட்டிவான ஆட்களான்னு கேட்டால் கிடையாது வெறுமனே பேச்சு தான் இருப்பான் இவங்க கூட இருந்து இவனுடைய வாழ்க்கையும் இவனுடைய நடவடிக்கைகள் இவனுடைய ஒரு சில பேச்சுகள்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆட்களினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பொறுத்து ஸோ தான் ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் பைபாஸ் அப்படிங்கிறது அவன் ஒரு சில டேர்ம்ஸ் வச்சுருப்பான் ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க சரிங்களா இதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேஷமே கட்டிடுவாங்க வேஷமே கட்டிடுவான் நான் சாமியார் அப்படிங்கிற மாதிரி வேஷமே கட்டிடுவான் இன்றைக்கி மாடர்ன் சாமியார்கள் நிறைய பேர் இருக்காங்க யாரும் காவி உடுத்துறதோ வெள்ளை உடுத்துறதோ எல்லாம் கிடையாது மாடனாகவே இருந்துட்டு அவங்களுடைய காரியத்தை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் இந்த தியானமோ தவமோ இருக்கும் பொழுது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில அனுபவங்கள் வரத்தான் செய்யும் இது எல்லாருக்குமே வரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எல்லாருக்குமே அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஏற்படும் இந்த சின்னதாக ஒரு சின்னதை ஒன்றை பார்த்துட்டேன்னு வச்சிங்களேன் பிடிச்சிருவான் அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிருவான் அவள் எல்லாத்தையும் படிச்சிருப்பான் எல்லாத்தையும் கேட்டிருப்பான் அவனுக்கு வந்து இப்போ பேப்பர் லெவலில் எல்லாமே தெரியும் இந்த ஒன்றை வச்சுட்டு தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களை எல்லாத்தையும் ஊரை ஏமாற்றிட்டு மக்களும் கரெக்டாக இவங்கிட்டேயே தான் வந்து சிக்குவாங்க எல்லாருமே ஏன்னா அவர்களை மயக்கி அவன் அவன் பக்கம் இழுக்கிறதுக்கு அவனுக்கு நல்லாவே தெரியும் இவன் தான் காசு சம்பாதிக்கிறாள் இவனுடைய முயற்சி எது மேலே இருக்கும் காசு சம்பாதிக்கிறது மேலே மட்டும்தான் இருக்கும் உண்மையான ஆன்மீகத்தின் மேலே நாட்டம் அப்படிங்கிறது அவனுக்கு எல்லா அளவும் கிடையாது ஆனால் தான் ஒரு உண்மையான ஆன்மீகவதை அப்படின்னு சொல்லி இந்த ஊரை வந்து ஏமாத்திட்டு அப்படியே வந்து சுற்றிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இதாக இருக்கும் பிகாஸ் ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற இறக்கம் இருக்கும் வாழ்க்கையில் அங்கே எல்லாத்தையும் திறந்துட்டு போகிறது அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய உண்மையான பாதை இந்த ஆளுகள்ட்ட அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது ஆனால் பேச்சு சூப்பராக இருக்கும் சரிங்களா இது வந்து ரெண்டாவது விஷயம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயற்கையாகவே பிறப்புலேயே ஒரு சில வரப்பிரசாதங்களோட பிறந்திருப்பாங்க ஒரு சில கிஃப்ட்டு ஒரு சில வரங்களோடவே அவர்கள் பிறந்திருப்பாங்க ஏதாவது ஒரு சில சக்திகள் அப்படிங்கிறது இருக்கும் பிறரனுடைய உணர்வுகளை இவர்களால் உணரக்கூடிய அந்த ஒரு தன்மை இல்லை எங்காவது தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்வையாக பார்க்கக்கூடிய இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏதோ ஒரு வரத்தோடவே அவர்கள் பிறந்திருப்பாங்க இல்லை இந்த ஒரு பிறப்பு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல குரு கிடச்சிருப்பார் ஒரு நல்ல ஆசான் இருந்திருப்பார் அவர்கிட்ட இருந்து ஒரு வித்தியை கற்றுருப்பாங்க நிஜமாலுமே ஒரு திறனுள்ள ஆட்களாக இருப்பார்கள் இந்த திறனை வந்து மக்களுக்கு உதவி செய்கிறேன்னு தான் போவாங்க ஆனால் மக்கள் என்ன பண்ணிடுவாங்க இவங்கள பாராட்ட 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 அந்த பாராட்டுக்கு மயங்கிடுவாங்க இப்போ இந்த சக்திகளை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்க உதவிக்கு மீறி காசு பணத்துக்கோ சுயநலத்துக்கோ பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க இப்படி போய் அந்த கோழிக்குழு வந்துடுவான் இது மூணாவது விஷயம் அப்போது தன்னுடைய சுயநலத்துக்காக அங்கே வேலை இருக்கேன் அப்படிங்கிறதே அவன் மறந்துடுவான் அவன் என்ன பண்ணிடுவான் மக்களுக்கு உதவி செய்கிறேங்க அப்படிங்கிற பேரில் இவன் தன்னுடைய சுயலாபத்தை பார்த்துட்டு இருப்பான் அதை அவன் அவனுக்கே தெரியாது அவன் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க மாட்டான் பிகாஸ் அந்த கேரக்டர் சந்திரமுகியாகவே மாறிடுவான் அந்த இடத்துல ஸோ இது மூணாவது ஆள் நாலாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கஞ்சா குடிகிஸ் இவங்களுக்கு வந்து எல்லா போதைப்பொருள் ப பழக்கமும் இருக்கும் இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு வந்து இவன் வந்து மாற்று கருத்தாக சொல்கிறது என்னென்னா ஆன்மீகம் அப்படிம்பானு நான் வந்து இந்த போதையை போட்டால் நான் சிவன் கூட போய் சேர்றேன் நிறைய பேருக்கு அவன் போன கியூன் அதான் தான் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ இந்த போதைக்கு அடிமையானவன் வந்து ஆன்மீகத்தை பிடிச்சி எடுத்துக்குவான் எனக்கு வந்து அப்படி பயங்கரமான இதெல்லாம் தெரியுது ஆனால் போதையை போட்டால் அந்தந்த நர்ஸ் தூண்டப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான உணர்வுகள் அப்படிங்கிறது ஏற்பட தான் செய்யும் இல்லைன்னு இல்லை அப்போது அந்த போதையை போட்டு அந்த இடத்துக்கு போனால் உடனே ஆன்மீகவாதி அந்த அந்த சடை போட்டுக்குவான் இந்த காதில் கடுக்கன்னு குத்திக்குவான் இல்லை ஒரு ஒரு ஓராயிரம் சங்கிலி தொங்கும் இந்த கையில் காலில் எல்லாம் போட்டு பைத்தியாரனாட்டி சுற்றிகிட்டு இருப்பானுங்க இதெல்லாம் வந்து இந்த போதைக்கு அடிமையான கேஸுகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த நாலாவது கேட்டகரி இவனும் ஆன்மீகவாதி கிடையாது அஞ்சாவது சோதிடமும் ஒரு குறி சொல்லக்கூடியதும் நமக்கு ஒரு துணைக்கோள் போல் நமக்கு பெரியவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க சரிங்களா ஒரு துணைக்கோளாக வச்சுக்கலாம் துணைக்கோள் எப்போ தேவையோ அப்போ தான் வந்து நம்ம எடுத்து போகணும் கைத்தடி போல் சரிங்களா அதை அண்ணாடு தூக்கிட்டு சுத்தக்கூடாது இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஜோசியமும் குறி சொல்கிறதும் சாமி ஏக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய குறிக்கோளாகவே இருக்கும் சுய முயற்சி அப்படிங்கிறது அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது ஆட நீ எந்திரிச்சு போய் ஒரு காரியத்தை செஞ்சால் தானே நடக்கும் ஜோசியக்காரன் சொன்னாங்கிறதுக்காகவோ சாமி சொல்லுச்சு அப்படிங்கிறதுக்காகவோ அது நடக்கவும் செய்யாது நடக்காமையும் போயிடாது உனக்கு ஒரு வழி தான் காட்டி கொடுக்குறாங்க முயற்சி நீதாண்டா செய்யணும் உட்காந்து திங்க முடியாது அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டான் ஜோசிகாரர் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை பண்ண சொன்னார் அது வரைக்கும் சும்மா தான் இருப்பேன்பா இதுவும் உண்மையான அந்த ஒரு பற்று அப்படிங்கிறது ஆன்மீக பற்றோ இல்லை அது மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது இவன் ஜோம்பேரி அதுக்கு அது மேலே வந்து ஒரு சாக்கு சொல்லிக்கிறது இல்லை இவனுடைய வாழ்க்கையில் முயற்சி செஞ்சு ஏதோ ஒரு இடத்துல விரக்தியாக வெறுத்து போயிருப்பான் இதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சாக்கு சொல்லிக்குவான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது அப்படிங்கிறது அஞ்சாவது ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவனுடைய மனோநிலையை கொண்டு போய் ஒரு ஞானியினுடைய மனோநிலையை கூட லிங்க் பண்ணிக்குவான் ஒரு ஞானி எப்படி பேசுவார் ஒரு ஞானி எப்படி நடப்பார் உட்காருவார் ஓடுவார் பிடிப்பார் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்குவோம் இவனுடைய நிலைமையை வந்து நேராக கொண்டே அங்கே கொண்டே இது பண்ணிடுவான் தன்னை ஒரு ஞானி போலவே நீங்கள் எது பேசினீங்கனாலும் சரி பயங்கர ஒரு ஞானி போலவே அவங்க அவ சிக்கு இவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் நம்ம சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க உண்மையால் இது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நிறைய பேர் சிக்கியிருப்பீங்க இந்த மாதிரி ஆட்கள் கிட்டே நிறைய பேர் சிக்கியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஆட்கள் ஆப்வியஸ்லி ஆன்மீகவாதி இவங்க வந்து மேடை ஏறி காசு காசுபானஞ்சம்பாதிக்குன்னு அவசியம் இல்லை சராசரி வீடு பக்கத்துலேயே நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி ஸோ தன்னுடைய ஒரு சில அனுபவங்களை வந்து பெரிய லெவலில் ஒரு ஞானி போல் வச்சு ஈக்குவேட் பண்ணி இருப்பாங்க இவங்களையும் பெரிய ஆளுன்னு வந்து நம்மளாலலாம் நம்ப முடியாது நம்பவும் கூடாது ஏழாவது விஷயம் நம்மளுடைய குலதெய்வம் காப்பாற்றும் நம்மளுடைய ஸ்பிரிட் கைடு அவங்கள காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு இது பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கலாம் சொல்கிறேன் நான் ஒரு செகண்ட் இப்போ கிண்டல் பண்ண வந்துட்டேன் பண்ணுவாங்க நான் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரல உன்னுடைய எல்லா ஒரு எட்டு எடுத்து வைக்கிறதுக்கு அந்த சமைய கால் அப்படியே ஒரு எட்டு எடுத்து வை அப்படின்னு அவங்க இன்னும் தூக்கியே வைக்க போகிறாங்க ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க போட நிச்சயத்தை ஒன்று பிடிச்சி போகணுன்னு சொல்லுவாங்க அதுவும் பண்ண மாட்டாங்க அப்போ நீ தான் வந்து உன்னோடைய காரியத்தை முன்னுக்கு போய்க்கணும் உனக்கு வரக்கூடிய தடைகளுக்கு உண்டான அந்த ஒரு விஷயங்களை முன்னாடியே உனக்கு காட்டி கொடுப்பாங்க அந்த அறிவை வளர்த்திக்கோன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு இண்டிகேஷன் அப்படிங்கிறது வந்துடும் நம்ம ஒரு சில மென்டலாக அப்படி டவுனாக இருக்கும்போது நமக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு வைப்ரேஷன் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து வரும் ஒரு வீடியோவோ ஒரு மெசேஜோ ஒரு வந்து பேசுவாங்க அப்பா பேசுவாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு ஒரு பூஸ்டப் அப்படிங்கிற நமக்கு வரும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூஸ்டப் அப்படிங்கிறது வரும் ஸோ இது மூலமாக அவர்கள் நமக்கு ஒரு ஒரு வழிப்பாதையை காமிச்சு கொடுக்காங்களே தவிர அப்படியே ஒரு ஒரு எட்டாக நம்ம காலை தூக்கி வச்சு கூட்டிகிட்டுலாம் மாட்டாங்க அப்போ நம்ம இதுக்கு இங்கே வாழ்ந்துட்டுருக்கிறது அதுக்கு பதிலாம் அவங்களே வாழ்ந்துட்டு போயிடலாம்ல ஸோ இதுவும் ரொம்ப தவறான எல்லாம் எல்லா மேலே இருக்கவும் பார்த்துக்குவோம் நோ அடுத்தது எட்டாவது சாமி கும்பிட்டா சரியாக போயிடும் சாமி கும்பிட்டா எப்படி சரியாக போ நீ உழைச்சா தான் சரியாக போ நீ ஆயிச்சு பூரா எடுத்த எல்லா முடிவும் தப்பு நீ பிறந்த ஒரு இடத்துலிருந்து அந்த இடம் சரியில்லைன்னு உனக்கு தெரிஞ்சு வச்சு அதுலேருந்து நீ வெளியே வந்து உன்னோடைய இடத்த வந்து நீ சரியாக பார்த்துக்கணும் அதுவும் செய்யலை அப்போ நீ எல்லாத்தையுமே நீ தப்பாக செஞ்சும் போட்டு சாமி உண்டாக சாமி காப்பாற்றுன்னு எப்படி சொல்ல முடியும் நம்மளால் அதுதான் பாவம் உண்மையாலுமே யார் சாமி தான் பாவம் இந்த மாதிரி எல்லாம் மாட்டிகிட்டு ஸோ இதுவும் ரொம்ப தவறான ஒரு விஷயம் இதுவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பைபாஸ் தான் இது இது நம்ம கலாச்சாரத்தில் நம்ம கலாச்சாரம் என்ன உலகம் பூரா இது தான் இருக்குது ஏன் ஜாமி பெருசானு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானே இந்த இன்ஸ்டாகிராம் போய் கமெண்ட்லாம் உன் நல்லா பார்த்தா வேடிக்கையாக இருக்கும் யூடியூப் இன்ஸ்டாகிராம்லையோ ஏன் ஜாமி தான் பெருசு உன் ஜாமி தான் பெருசுன்ட்டு அந்த சாமி கும்பிட்டா தான் நல்லது நடக்கும் இந்த சாமி கும்பிட்டா தான் நல்லது நடக்கும் ஏன் ஜாமி தான் எல்லாத்தையும் காப்பாற்று வருது எந்த சாமி அப்படி பண்ணா சாமி நீ உழைச்சா தான் உனக்கு இது நீ பண்ணின தப்புக்கு சாமி பழி ஏற்றுக்குமா நீ தான் கடைசிக்கில் அனுபவிக்கப் போகிறேன் இது இது யாருனாலையும் ஒத்துக்க முடியும் பிகாஸ் கை இப்படி திரும்புது இல்லையா ஸோ அதை நான் யாருனாலையும் ஒத்துக்க முடியும் ஸோ எல்லா பழியும் தூக்கி சாமி மேலே போடு அப்படின்னு சொல்லக்கூடிய இது அடுத்தது எட்டாவது விஷயம் ப்ரேயர் ஸோ வழிபாட்டின் மூலமாக எல்லாமே எனக்கு சரியாயிரும் அப்படிங்கிறது ஸோ அதுவும் நடக்காது நம்மளுடைய எனர்ஜி நம்மளுடைய தாட் ப்ராசஸ் நல்லது நடக்கணும்னு வேண்டுறோம் விச் இஸ் கால்ட் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஸோ தெய்வமும் அந்த கோயில்களும் அதற்கு அனுகூலம் செய்த அந்த ஒரு இடத்துல ஒரு எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும் போது நம்ம இன்னும் உத்வேகத்தோட ஒரு ஊக்கத்தோடு நம்மளால் வேலை செய்ய முடியும் அப்போ வேலை செய்ய முடியும் அப்போ யார் வேலை செய்யணும் நம்ம தான் செய்யணும் ஸோ வேண்டுதல் நல்லது தான் வேண்டுதலே ஒரு பொழப்பாக இருக்கிறதுனால ஒரு பயனும் கிடையாது ஸோ அதை மனசில் வச்சுக்கணும் ஒன்பதாவது குரு இருக்கார் காப்பாற்றுவார் இது நான் நிஜமானுமே கேட்டேங்க ஒரு ஒரு இடத்துக்கு போனேன் அந்த ஒரு ஒரு இடத்துல ஒருத்தங்க சொல்லவே கேட்டேன் நான் எங் குரு இருக்க அவர் பார்த்துக்குவாருங்க நான் கே செஞ்சேன் எங்க குரு இருக்கார் சரி முயற்சி நீங்கள் தானே பண்ணணும் இல்லைங்க நம்ம லைட்டாக முயற்சி போட்டால் போதும் அவர் இப்படி தூக்கிட்டு வர்றேங்க அப்படின்ட்டு இது ரீசெண்டாகவும் கேட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் முன்னாடியும் இதே வார்த்தையை நான் கேட்டிருக்கேன் நம்ம ஒரு ஒரு சின்ன இது போட்டால் போதும் அவங்க தட்டி தூக்கிடுவாங்க அப்படின்ட்டு இல்லைங்க அப்படியெல்லாம் அவங்க குருவனுடைய வேலையை வழி பாதை காமிச்சுக்கணும் போ அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி பாதை போ பயணிக்கிறதுக்கு இதுதான் வழி இப்படி தான் நீ பயணிக்கணும் அப்படி போனால் தான் சேஃபாக போக முடியும் அதெல்லாம் சொல்லி தந்துடுவாங்க யார் போகிறது அவங்க ஒன்றும் கைப்பிடிச்செல்லாம் கூப்பிட்டு வர மாட்டாங்க அவங்களுக்கு அது வேலை இல்லை அவங்களுக்கு வேலை வேற எங்கேயும் இருக்கும் அப்போ பயணிக்க பயணக்கு உண்டான பாதை காமிச்சிட்டாங்கன்னா நம்ம தான் போகணும் குரு பார்த்துக்கு வருங்க நோ நோ ஏன் அந்த கேப் விட்டு தெரியுங்களா எனக்கு ஒரு 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 சில நக்கெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு சில வார்த்தைகள் வருது வேண்டாங்கிறதுனால அப்படி பட் எனவே அப்படியெல்லாம் கிடையாது குரு மகத்தானவர் குரு நமக்கு வழிபாதை காட்டி கொடுக்கக்கூடியவர் அவ்வளோதான் ஒரு சில குழப்பங்கள் வந்துன்னா குருக்கிட்ட போய் கேட்கலாம் அவ்வளோதான் குருவும் பண்ணுவார் சரிங்களா நம்ம வழி நம்ம வாழ்க்கை பாதையை நம்ம தான் உண்மையாலுமே பயணம் செய்து கடக்க வேண்டும் ரைட் கடைசியும் பத்தாவது விஷயம் பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ் அவனால் தான் என் வாழ்க்கை நாசமாக போச்சு இவன் தான் என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வீட்டு வயிற்றில் பார் எனக்கு இதுதான் பிரச்சனை இந்த குடும்பத்தில் பார் இந்த நாட்டில் பார் ஜெய் இப்படி திருப்பிடா பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குது தெரியுது எங்கள் பஞ்சாயத்து இருக்குதுன்னு சொல்லி நல்லா இருக்கிற இடத்துக்கு தான் போகிறது போக மாட்டோம்ல என்ன இந்த இடம் சொகுசாக இருக்குது இல்லை நமக்கு வேலை செஞ்சு கொடுக்குறதுக்கு நாலு பேர் இருக்காங்க குறைய பேசிகிட்டே இருந்தாலும் சோற்ற தின்னம்மா மாத சம்பளத்தை ஏதோ ஒன்று வாங்கினோமா அப்படியே வண்டியை ஓட்டினோமா அப்படின்ட்டு இருந்துக்கலாம் இல்லைங்களா ஸோ கை இங்கே திருமணம் இப்படி காமிக்கிற கை இங்கே திருமணம் இந்த கை காமிக்கிற பழக்கமே உண்மையாலுமே ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது நான் ஆன்மீக முன்னேற்றம் அடையலை அந்த குரு எனக்கு எல்லாத்தையும் தப்பாக சொல்லி கொடுத்துட்டான் நீ ஏன் போய் ஆராய்ச்சி பண்ணாமல் அவன் சொன்னதை சொன்னபடியே கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதுவே ஃபஸ்ட்டு தப்பு குருவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எல்லா சிதர்கள் நூல்கள்லேயுமே இருக்குது ஸோ அப்போ நம்ம தேடி படித்து சரியான ஆராய்ச்சி குணம் இல்லாமல் போய் கண்மூடித்தனமாக விழுந்ததுனால கை இப்படி காட்டுறோம் ஆனால் எல்லா வேலையும் பண்ணுனது யாரு நம்ம தான் அப்போ கை இங்கே தான் திரும்பணும் ஸோ இப்படி காட்டக்கூடிய கை உண்மையாலுமே அவன் ஆயுசு பூரா குறை மட்டும்தான் பேசுவான் அவங்ககிட்ட வேற ஒன்றுமே அவங்ககிட்ட இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது கை இப்படி திரும்பிச்சின்னு வச்சுங்களேன் கட 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 கடன் அவனுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த பத்து விஷயங்கள் தான் ஸ்பிரிச்சுவல் பைபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் கூட நீங்கள் பயணம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி முடிவெடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஸோ ஜாக்கிரதை இருந்துக்கேன் இப்படிப்பட்ட ஆட்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை திருத்திக்க கொள்ளக்கூடிய ஒரு சூழலாகவும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்க வேண்டியது தான் ஸோ முடிவுகள் உங்கள் கையில் தான் இருக்குது யா இதை எனக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்துருக்குன்னு இன்ஃபர்மேட்டிவாக வந்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு நம்ம கேண்ட வேலை சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் உங்களுக்கு திறந்துட்ட பண்ணி நன்றி வணக்கம் কচ্ছি বের